மூலூர் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலும் அதனோடு சேர்ந்து சட்டமன்ற மினி தேர்தலும் இங்கே வந்திருக்கின்றது. இந்த மாதம் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளுக்கும், அடுத்த மே 19 இன்னும் 4 தொகுதிகளுக்கும் ஆக 22 தொகுதி. இந்த பழனிசாமி கம்பெனி ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிக்குமா? 6 தொகுதியில் ஜெயிக்கலன்னா இந்த கம்பெனியை மூடிட வேண்டியதுதான். பழனிசாமி கம்பெனியை மோதா குறைக்கு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் செய்கின்ற மோடியா அல்லது இந்த லேடியான அம்மா கேட்டு நீங்கெல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் வேறான சொல்ல மோடியோட தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் இந்திய மேப்பில் இருக்கான்னே தெரியாம இருந்துட்டு இப்ப தேர்தல் வந்தது வார வாரம் ட்ரிப் அடிச்சிட்டு இருக்காரு. நீட் தேர்வை கொண்டு வந்தார். இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் போதாக்குறைக்கு நமது திருவண்ணாமலை மாவட்டம், சேலம், தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களை பாதிக்கின்ற 8 வழிச்சாலை திட்டத்தை நாம் எல்லாம் ஏற்று போராட்டம். நீதிமன்றம் அந்த திட்டத்தை தடை செஞ்சிச்சு. ஆனா நிதின் கட்காரி மத்திய அமைச்சர் இன்னைக்கு சேலத்துல பழனிசாமி ஊர்லயே உட்கார வச்சுக்கிட்டு அந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்தே ஆகும். அது மாதிரி பழனிசாமி தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா நீட் தேர்வை தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டோம். ஆனா அந்த பியூஷ் கோயல் ஒரு மந்திரி வந்தார்ல, பியூஷ் கோயல் அவர் என்ன சொல்றாரு, அல்ல இல்ல அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க கொண்டு வருவோங்கிறாங்க. இதுதான் இந்த மெகா கூட்டணின்னு சொல்றாங்களே, அந்த துரோக கூட்டணியுடைய நிலைமை. அவங்களுக்கு அதிமுகவுக்கு அந்த கட்சி இன்றைக்கு யாரால அந்த ஆட்சி தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நமது பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களின் முயற்சியால் தான் இந்த ஆட்சியே தொடருது. ஆட்சி இல்லாமட்டிய நமக்கும் துரோகம், அம்மாவுடைய தொண்டர்களுக்கும் துரோகம், தமிழ்நாட்டு மக்களின் நலனே அக்கறை இல்லை. இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக கூட்டணி வேற யாரு? அம்மா அவர்கள் 4 முறை உங்களால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், சமூக நீதி காத்த வீராங்கனை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர்கள். உங்கள் ஆதரவோடு இந்த ஒரு மாநில கட்சி 37 தொகுதிகளிலே வெற்றி பெற்று இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சிங்கிற அளவுக்கு ஒரு 4-5 சீட்ல ஜெயிச்சு அது 98ல நம்ம ஆதரவோட எம்பிஐ மத்திய மந்திரி ஆனவங்க நிக்கிறதே 7 சீட்டு. ஆனா என்னெல்லாம் பேசுறாங்க, ஒரு மாபெரும் தலைவரை, அந்த அம்மா ஒரு குற்றவாளி, அவர் உயிரோட இருந்தா நீ பெங்களூர் ஜெயில இருக்கணும், ஊழலுக்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாது. 10வது நீதிமன்றத்தில் அவங்க வழக்கறிஞர் வச்சு கேஸ் வேற. இன்னொன்று, அவர் சின்னையா என்னெல்லாம் பேசினார், இது பெரிய ஐயா சின்னையா என்னெல்லாம் பேசினாரு, சின்னையா பழனிசாமி நம்மலாம் கூட நக்கலாக பேசிட்டு போவோம், கலண்டா பண்ணிட்டு போவோம், நம்ம கூட இருந்தாருன்னு துரோகம் பண்ணா கூட என்ன. நீங்கள் பழனிசாமி உனக்கு ஆட்சி அதிகாரம்னா தெரியுமா, சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா, பன்னீர்செல்வம் நம்ம பணிவு பன்னீர்செல்வம் இந்த டயர் நக்கினி உங்களுக்கு எல்லாம் கால ஒழுங்குதா கும்பிட தெரியும், கால ஒழுங்குதா கும்பிடுவீங்க, ஊழல் செய்யதான் தெரியும். டம்மி பீஸ் நீங்கெல்லாம் மானம் கட்டவங்க வெக்கம் கட்டவங்கன்னு சொன்னாரு. இப்ப யாருக்கு மானம் கட்டு போயிட்டுன்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா நான் நீங்க என்ன சொல்றீங்களா, என்னோட திரும்பி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கு மானம் கட்டுன்னு பாக்குற நடப்பாங்களா இல்லையா? அதனால நம்ம ஐயா சின்னையா வார்த்தையிலே சொல்லணும்னா மார்க்கெட்ட கூட்டணி. இந்த கூட்டணி வச்சதுனாலதான் பாவம் பயந்துகிட்டு அவர் தோத்து போடுவேன்னு தெரிஞ்சு போய் போய் அழுகுறாரு. இதெல்லாம் என்னென்ன பேசுவாங்க காரணம், இப்ப என் மேல வழக்கு போட்டாங்கல்ல போன வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாசம் என்ன கைது செஞ்சு டெல்லியில வச்சாங்கல்ல, அந்த கேஸ் நடக்குது பாருங்க, நான் ஸ்டே வாங்கிருக்கிறேன். அதே கோர்ட்ல அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு, இந்த எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு பயப்படுறாரு. நம்ம எல்லாம் வீர பரம்பரைன்னு சொல்றோம்,
தமிழ்நாட்டு ஆண்ட பரம்பரையா இல்லையா? அதுல வந்தவர் கேச பார்த்து பயந்தாரு தான் என்ன அழுகலாம். அவர் ஆண்மகன் சொல்லுவாங்கல்ல, ஆம்பளை அழுவாத சொல்லுவாங்களா இல்ல? நம்ம வீட்டுலாம் இந்த மண்ணுல பிறந்துட்டு ஒரு கேஸுக்கு பயந்துகிட்டு விருப்பம் இல்லாம கூட்டணி வச்சுட்டு இப்ப பாருங்க பாவம் அவர் முகத்தை பார்த்தாரு. நான் குறையா சொல்லல, நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் அவரு, கூட்டணியில வந்தவங்கதான். அவங்க கட்சி நிர்வாகிகள் இங்க இருக்கலாம், அவங்களுக்கே வருத்தம். எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, எனக்கு நிறைய பேர் தெரியும் என்ன சொல்றாங்க, தப்பான முடிவு எடுத்துட்டாரு. திராவிட கட்சி கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வார்த்தை பேசிட்டு இன்னைக்கு போய் சேர்ந்தாரு. பத்தாத்துக்கு இந்த பழனிசாமி கம்பெனி மேல 70 லட்சம் கோடி ஊழல் சொல்லி கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்த வாரமே கூட்டணி கேட்டா இது தமிழ்நாட்டை வாழ வைக்க போகிற கூட்டணியா? நீங்க பாருங்க, நீங்க டிவியில அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு பேசுறதையும் பார்த்தா நம்மளுக்கே அசிங்கமா இருக்கா இல்லையா? இப்ப டிவியில எல்லாம் அன்று போடுறாங்க. நீங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் வாட்ஸ்அப்ல எடுத்து அடிக்கிறாங்களா? அதெல்லாம் தாங்க முடியாது, உண்மையா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டை காக்க போற கூட்டணினா அந்த கட்சி கூட்டணி தேவையாது. இந்த கூட்டணி ஒரு தேர்தலுக்கு அப்புறம்தான் ஒரு கூட்டணி ஜெயிக்குதா தோக்குதான்னு தெரியும். ஆனா கூட்டணி அமைச்சர் இன்னைக்கே தோத்து போற கூட்டணி இந்த மெகா கூட்டணி என்கிற மானகட்ட கூட்டணி. அதனாலதான் நீங்க சொன்னாங்க அந்த 18 இடைத்தேர்தல் நடக்குது பாருங்க, அங்கெல்லாம் 2000 ரூபா ஓட்டு கொடுத்துருக்காங்களாம், எல்லாம் அவங்க அப்பா வீட்டுக்கா சார். ஆர்கே நகர்ல இப்படிதான் வீடு வீடா போய் ஓட்டுக்கு 6000 ரூபா கொடுத்தோம். அங்க ஒண்ணும் வேகல பருப்பு, அங்க ரெட்டால வச்சுட்டு வந்து எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? அது அம்மாட்டையும் தலைவர்கிட்டையும் இருந்தா வெற்றி சின்னம், துரோகியின் கையில் இருந்தால் அந்த சின்னத்திற்கு வாக்களிக்க மாட்டோம். தவறானவர் கையில் இருக்கின்ற சின்னம் அது அம்மா அவர்கள் இருந்தவரை தான் வெற்றி சின்னம் அப்படின்னு சொல்லி அவங்க தொகுதியிலேயே அம்மா அவர் ரெண்டு பேரும் முதல்வராக்கிய தொகுதியிலேயே உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை புதிய சின்னம் ஒரு சின்னம் அப்ப கொடுத்தாங்க, இப்ப அதை கொடுக்கல உங்களுக்கு தெரியும். குக்கர் சின்னத்துல மாபெரும் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்தாங்க. இன்னொரு கூட்டணி இருக்க, நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, பயில்வான் கூட்டணி, கரெக்ட் பயில்வான் கூட்டணி. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன இதேதான் ஸ்டாலின் வந்து கேட்டா காங்கிரஸோட இருக்காரு, எந்த நேரம் கிடைச்சாலும் சான்ஸ் கிடைச்சாலும் பிஜேபியோட ஓடிடுவாரு. அது இடத்துக்கு இடம் நிறம் மாறுற நிறம் மாறும் கூட்டணி அது. கம்யூனிஸ்ட் பாருங்க, இங்க கூட்டணி ராகுல் காந்தியை தோக்கடிக்காம விட மாட்டேன்னு கேரளால. ராகுல் காந்தியை பிரதமரா காங்கிரஸே சொல்லல, இவரு ஸ்டாலின் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர், இந்தியாவின் பிரதமராக வருவாரு. யாரு இப்படிலாம் போய் சொல்லுங்களா? அவர் பாத்தீங்கன்னா இந்த 8 வழிச்சாலை நம்ம எல்லாம் பாதிக்கிற திட்டம், விவசாயிகள் எல்லாம் ரோட்டில் நின்று போறாங்க. அந்த திட்டம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி வருமா? காரணம் மோடி அறிவிச்ச திட்டம், மோடியோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும், எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சு மந்திரி ஆகணும், அவ்வளவுதான். கேட்டா ராஜதந்திரம் மக்களுக்காக போய் சொல்லிட்டு அவங்க குடும்ப மக்களுக்காக செய்வாங்க. இவங்க எல்லாம் குடும்பத்துக்காக தான் ஜாதி மதத்தெல்லாம் பேசுறது. தயவு செய்து எண்ணி பாருங்க, பிஜேபியா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும், அரசியல் கட்சிக்கு ஜாதி மதத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? விவசாயிகள் இன்றைக்கு பாடுபடுறாங்க, அவங்களுடைய விளைபொருட்களுக்கு ஏற்ற விலை கிடைக்கல, விவசாய நிலங்கள் எல்லாம் ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி மத்திய அரசு கைப்பற்றிடும் போல இருக்கு. போதாக்குறைக்கு தண்ணி கிடைக்கல, குடிக்க தண்ணி கிடைக்கல, இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இது வரைக்கும் இல்லாத அளவு வேலை இல்லா திட்டாட்டம். மோடி கேட்டா 2 கோடி பேருக்கு வேறு தர என்ன போகும். இன்னைக்கு இந்தியாவில் 50 வருஷத்துல அதிக வேலை இல்லா திண்டாட்டமே இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லா திட்டத்தை மோடி உருவாக்கி இருக்காரு. ஜிஎஸ்டின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அம்மா எதிர்த்தாங்க வேணான்னு, அது பொதுமக்களையும் வியாபாரிகளையும் பாதித்துட்டு. சிறு குறு தொழிற்சாலைன்னு சொல்றோம்ல, மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரிலாம் மூடிட்டாங்க. 600,000 பேருக்கு வேலை இல்லை சொல்றாரு. அவங்க 10,000 கோடி திட்டத்தை அதை வரவேற்கிறேன்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் சொன்னதுதான் சொல்லல, நான் யாரும் சொல்லாததான் நான் சொல்லலை. அதனாலதான் சொல்றேன், இவங்க கடந்த தேர்தலில் நீங்க ஒண்டி மோடி கிட்ட சரியா
ஏமாறாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மத்த மாநிலம் ஏமாந்துட்டு இப்ப அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. மோடியால் ஆட்சிக்கு வர முடியாது. 39 பேரை எப்படி கடந்த முறை 37 பேரை அம்மாவுக்கு அழைத்தீர்களோ அதுபோல நீங்கள் உங்களால் வெற்றி பெறப் போகிறவர்கள் தான் தமிழ்நாட்டு நலனை காற்று காப்பாற்ற முடியும். ஆட்சி பொறுப்புல அமைச்சராகிட்டு அவங்க நலனை பார்க்கிறவங்களை கடந்த காலத்துல பார்த்திருக்கீங்க. அம்மாவின் வழியில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம். நமது வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழனை வெற்றி பெற செய்தார். நமது தொகுதியின் தேவைகள் தமிழ்நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்து தர இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிற சக்தியாக விளங்குகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். நமது தொகுதி மக்களின் கோரிக்கையாகிய செண்பகத்தோப்பு அணை கட்டும் பணியை விவசாயிகளின் கோரிக்கையின்படி முழுமடைய செய்ய வேண்டும். போலூர் பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்து விரிவுபடுத்த வேண்டும். போலூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். அரசு கல்லூரி வேண்டும். போலூர் வேலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டி கொடுக்க வேண்டும். சேத்துப்பட்டு பகுதியில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி தொடங்க வேண்டும். முடையூரில் நடக்கும் சிற்ப சிலைகள் வடிவமைப்பு தொழிலை மேம்படுத்திட வேண்டும். 20 கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் விநாயகபுரம் திருமணி இடையே செய்யாற்றில் பாலம் கொடுக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை உங்கள் ஆதரவோடு அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற நமது இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயம் இவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவோம். உங்களுக்காக போராடின நமது தொகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தர அருமை சகோதரர் சந்தவிளன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். தமிழ்நாட்டிலே உள்ள விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள், விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நமது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் செந்தமிழன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.